திருப்புரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய தலைவர் அரும்பணியாற்றிய அற்புத தலைவர் அவரை வரவேற்கும் விதமாக அனைவரும் எழுந்து நின்று அவருடைய ஏற்புரையை ஏற்கிற விதத்திலே கரவொலி எழுப்பி அவரை வரவேற்போம். ஏற்புரையல்ல, நன்றியுரை. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ்குடி. மூத்த தமிழ்குடியின் முதுமொழி தமிழ்மொழி. தமிழ் மொழியின் உலக பொதுமறை திருக்குறள். திருக்குறளில் ஆ என்னும் முதலெழுத்து. ஆதி பகவன் உலகில் முதற்று முதல். இங்கனம் வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட நம்முடைய எல்லா அமைப்புகளுக்கும் அகரமாக இருப்பவர், ஆவாக இருப்பவர், மூலவராக இருப்பவர், முதல் உலகுக்கு போற்றுதலாக இருக்கக்கூடிய நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய காவல் தெய்வமாக போற்றி வணங்குகிற ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். ஆதா முதல்ல அகரந்தான். இது திருக்குறள் பாருங்க, முதல்ல சொல்லியிருக்காரு. 1330 குறள்ல முதல் குறள், முதல் எழுத்து ஆ. அப்படி நமக்கு எல்லாம் ஆ அகரம் ஐயாதான். மூலவராக இருப்பவர் உலகுக்கு முதல்ல, நம்முடைய உலகுக்கு முதல்வர் ஐயாதான். அத இஸ்லாமியர்கள் கூட எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னார்கள். ஆகவே தன்னுடைய மனதில் உதித்த எண்ணங்களை எல்லாம் இப்படி ஒரு விழாவாக நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய வழிகாட்டி வணக்கத்திற்குரிய மருத்துவரையா அவர்களே, இந்திய திருநாட்டில் இப்படி ஒரு அமைச்சர் இல்லை என்று ஈடு இணையற்ற அமைச்சராக பாராட்ட பெற்றவர். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை ஆளுவது மட்டுமல்ல, இந்திய நாட்டை, ஒரு நாட்டை ஆளுவதற்கு தகுதியும் திறமையும் உள்ளவர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களே, என்னை ஈன்றெடுக்கவில்லை என்றாலும் என்னை மகனாக நினைக்கிற, நான் தாயாக போற்றி இன்றும் வணங்குகிற, என்றும் வணங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய தாய், நம்முடைய அம்மா, நம்முடைய அன்னையார் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகிறந்து அரிய செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய பசுமை தாயகத்தின் தலைவர் சகோதரியார் சௌமியா அவர்களே, இந்த விழாவில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாச உணர்வோடு வந்திருக்கிற ஐயா அவர்களின் மூத்த மகள் பெருமதிப்பிற்குரிய சகோதரியார் ஸ்ரீகாந்தி அவர்களே, ஐயா அவர்களின் இளைய மகள் துடிப்பா, எல்லாருக்கும் தெரியும், ஒரு எழுத்தாளர் பெருமதிப்பிற்குரிய சகோதரியார் கவிதா அவர்களே, பேசி வாழ்த்தி அமர்ந்திருக்கிற வன்னியர் சங்க தலைவர் பெருமதிப்பிற்குரிய பூத்த அருள்மொழி அவர்களே, சமூக முன்னேற்ற நம்முடைய கட்சியின் முன்னாள் தலைவர், சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் தீரன் அவர்களே, வரவேற்று பேசியிருக்கிற வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பொதுச் செயலாளர் என்பிற்குரிய வடிவேல் ராவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடங்கி வைத்திருக்கிற, வரவேற்று பேசியிருக்கிற
ஐயா அவர்கள் எண்ணம் போல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய ஏ கே மூர்த்தி அவர்களே, நம்முடைய கட்சியின் பொருளாளர் சகோதரியார் திலகபாமா அவர்களே, இன்னும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற மூத்த நிர்வாகியாக இருந்து இன்று ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய சி ஆர் பாஸ்கரன் அவர்களே, அன்பிற்குரிய இசைக்கு அவர்களே, செல்வகுமார் அவர்களே, இன்னும் பங்கேற்றிருக்கிற பாட்டாளி மக்கள்கிட்ட வாழ்த்து பேசியிருக்கிற கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களே, அருள் அவர்களே, இந்த மேடையில் அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னீர் சங்கம் உள்ளிட்ட நம்முடைய அனைத்து அமைப்புகளை சார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, நிர்வாகிகளே, இந்த செய்தியை நாட்டுக்கு சொல்ல வந்திருக்கிற ஊடகத்துறையை சார்ந்த பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சி ஆர் பாஸ்கரன் அவர்கள் ஏற்புரை என்று சொன்னார். ஏற்புரைக்கு நான் தகுதியானவன் அல்ல. நம்முடைய ஐயா அவர்களுக்கும் சென்னையா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய நன்றி உணர்வோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னதைப் போல 25 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் பணியாற்றி என்பது நான் அல்ல, என்னை இயக்கியவர் ஊக்குவித்தவர் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிற ஐயா அவர்கள்தான். இன்னும் சொல்ல போனால் இந்த விழா என்பது எனக்கு பொருத்தமானதாக நான் கருதவில்லை. இந்த விழாவை போல 100 மடங்கு விழா எடுக்க தகுதியானவர் நம்முடைய சமூக நீதி காவலர் ஐயா அவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இப்போ 1980 ஐயா அவர்கள் இயக்கம் தொடங்கினார்கள். நான் அதிகம் பேசக்கூடாது, பேசுறது நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட 25 வருஷம் கட்சி பணி, 25 வருஷத்துக்கு முன்னாலேயும் கட்சி பணி, அதற்கு முன்னாலேயும் வன்னீர் சங்க பணி, பின்னால சட்டமன்ற உறுப்பினர் பணி, அனைத்து சமுதாய மக்களுக்கான பணி, இப்படி பல கோணங்கள் ஐயாவினுடைய பன்முகத்தன்மையை பார்த்து அவரோடு இருந்து ஐயாவோடு ஒட்டி கொண்டு செயலாற்றியவன் என்பதுதான் இலக்கணம், அது பொருத்தமாகவும் இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் 1980 ஐயா அவர்கள் சங்கத்தை துவங்கினார்கள். துவங்குவதற்கு முன்பு சோசியல் சர்வீஸ் சொசைட்டி, சமூக நற்பணி மன்றம், SSS, நம்ம பேராசிரியருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அதுல இருந்தோம். ஐயாவை முதன் முதல்ல அந்த SSS சோசியல் சர்வீஸ் சொசைட்டில தான் ஐயாவை சந்திச்சோம். ஐயா அவர்கள் மருத்துவர், ஐயா பார்த்தது ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் ஏ கே நடராஜன், ஏ கே நடராஜன் தான் அதிகமாக தெரியும், அதை பற்றி இப்போ நான் பேச விரும்பலை. ஆனாலும் கூட ஏ கே நடராஜன் மற்றவர்கள் மாறுபட்டு தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களாக அடித்தட்டிலே உழன்று கொண்டிருக்கிறார்களே, வாழ்க்கை உரிமை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் வாழ்வதற்கான உரிமை பெற வேண்டும் என்று சமுதாய அமைப்பாக தோற்றுவித்தது ஐயா அவர்களால் வன்னியர் சங்கம். அந்த வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை ஐயா அவர்களோடு இருக்கிற ஒரு தளபதியாக, ஐயாவினுடைய மனசாட்சியாக செயல்படுகிறேன் என்பதுதான் எனக்கு மன நிறைவு. இப்ப என் மனசாட்சி சொல்லுது, நம்ம சரியா செயல்பட்டு இருக்கிறோம். இந்த விழாவின் மூலமாக நான் உணர்வது, ஐயா அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டு ஐயாவினுடைய சொல்லை கேட்டு சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதைத்தான் உணர்கிறேனே தவிர, இது ஒரு பாராட்டாக நான் ஏற்பது எனக்கு பொருத்தமாக இல்லை என்று கருதுகிறேன். ஆகவே அந்த அளவிற்கு ஐயா அவர்களோடு ஒட்டி கொண்டிருப்பவன். இதுல வந்திருக்கிற நிறைய புதிய நிர்வாகிகள், இளைஞர்கள் நிறைய வந்திருக்கீங்க. மூத்த நிர்வாகிகளுக்கு தெரியும், நம்ம வார்த்தையில சொல்லுவாங்க, ஒரு கஷ்டப்பட்டு கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்த்தோம்னா இது காட்டாற்று வெள்ளத்தில் எதிரீச்சல் போடுறதுன்னு சொல்லுவாங்க, நெருப்பாற்றில் நீந்தி வந்தவர் சொல்லுவாங்க, பீனிக்ஸ் பறவைன்னு இப்படி வார்த்தை ஜாலங்களாக சொல்லுவாங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை, நான் மட்டுமல்ல, நான் என்று சொல்லுவதை விட நாம் நிறைய பேர் இருந்தோம், ஐயா அவர்களோடு இருந்தோம்.
ஐயா அவர்கள் சந்தித்த நெருக்கடிகள், சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் என்பது சொல்லி மாளாது. சொன்னா மணிக்கணக்கில் சொல்லிட்டு நம்ம பேராசிரியர் தீரன் அவர்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இருந்து நம்முடைய பூத்த அருள்மொழி அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், இந்த இயக்கத்தை ஒழிக்க வேண்டும், இந்த இயக்கம் வளரக்கூடாது என்று சதித்திட்டம் தீட்டியவர்கள் எல்லாம் இறுதியில் கிடைத்த பரிசு மருத்துவையா அவர்கள் அவர்களை பாராட்டியதுதான். என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க, எல்லாம் இந்த இயக்கத்தை அழிக்க நினைச்சவங்கலாம் கூட, என்ன மணி உங்க டாக்டர் மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியாது, துணிச்சலாம். ஐயாவை பத்தி நிறைய கோணங்கள்ல சொல்லலாம். ஐயாவினுடைய பணியில பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கப்படி நான் ஐயாவோட இருந்தவனு சொல்லல, வன்னியர் சங்க காலத்தில் ஏற்பட்ட போராட்டங்கள் நிறைய பேசுற ஐயா நேரம் இல்ல உட்கார்ந்துருக்காங்க. இது இன்னொன்னு நான் முதலே சொல்லியிருக்கணும், இது இந்த விழா என்பது ஐயா அவர்களின் குடும்ப விழாவாக நான் பார்க்கிறேன். ஐயா அவர்களின் குடும்பத்தில் நானும் ஒருவனாக இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். நீங்க அம்மாவை பார்த்தீங்க, நம்முடைய அன்னையார் உடல்நலம் சரியில்லை, உடல்நலம் சரியில்லாத நேரத்தில் கூட இங்க வந்து இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தார்கள். இப்ப வெளியில போகும்பொழுது கூட போய் சொன்னேன், அம்மா என் உடம்பு சரியில்லாம வந்து ரொம்ப நன்றி, எதுக்கு நன்றி சொல்லீங்க,